ஒரு 200 கோடி ரூபாய்க்கு சொத்து எழுதி வச்சிருக்காரு திருமணத்துக்கு முன்பையே வரலட்சுமி சரத்குமார். நாங்கள் ஆடுறதும் பாடுறதும் காசுக்குன்னு எப்பவும் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் இப்போ காசுக்கு தான்ங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம சரத்குமார் கையை வீசிட்டு போய் நின்றுட்டார். ஏன்னா நடிகை இல்லை, என் மக நடிகை இல்லை, நடிகை கல்யாணம் பண்ணிக்கிறல்ல, அப்போ நீ தான் செலவு பண்ணு சொல்லிட்டு என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் செய்திகளை சொல்வதே. சொத்துக்காக திருமணம் செய்த வரலட்சுமி சரத்குமார். வரலட்சுமி சரத்குமார் நடிகர் சரத்குமாருக்கும் அவருடைய முதல் மனைவி சாயாதேவிக்கும் பிறந்தவர் வரலட்சுமி. சரத்குமார் பெங்களூர் தினத்தந்தியிலே பணியாற்றுகிற பொழுது சாயாதேவியை சந்தித்தார், சாயாதேவியை காதலித்தார், சாயாதேவியை திருமணம் செய்து கொண்டார். சாயாதேவிக்கும் சரத்குமாருக்கும் பிறந்தவர் தான் வரலட்சுமி. சாயாதேவி சரத்குமாருக்காக நிறைய தியாகம் செய்தார். சரத்குமாருக்கு சினிமாவில் நடித்தே ஆக வேண்டும் என்ற லட்சிய வெறி. அதுக்காக ஆரம்பத்தில் தினகரன் நிருபருடன் சேர்ந்து கொண்டு சுற்றி கொண்டே இருந்தார். அப்போ அவர் காந்த்னு ஏதோ பேர் வச்சுக்கிட்டார். கேப்டன் விஜயகாந்த் இல்லை என்றால் சரத்குமார் இல்லை. தினகரன் நிருபர் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணதுனால கேப்டன் விஜயகாந்த் புலன் விசாரணை படத்தில் சரத்குமாரை வில்லனாக அறிமுகப்படுத்தினார். தினகரன் கையிலே இருக்கிறதன் காரணமாகவும் தினத்தந்தி தினகரன் ஆதரவு இருந்ததினாலும் பப்ளிசிட்டி நல்லா சரத்குமார் கிடைத்தது. அதுக்கப்புறம் நிறைய படங்களில் கதாநாயகனாக நடித்தார். அவருடைய நோக்கம் கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, கூட நடித்த கதாநாயகிகளையும் சினிமாவில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் காதலித்தார். தேவயானியை காதலித்தார் நடிகர் சரத்குமார். அதுக்கப்புறம் ஹீராவோட சேர்ந்து நடித்தார், ஹீராவை லவ் பண்ணார். அதுக்கப்புறம் கடைசியாக நக்மாவை லவ் பண்ணார். இந்த மாதிரி அடிக்கடி நடிகையுடன் லிவிங் டுவெதர் வாழ்க்கை, தன்னுடைய நடிகையில் நடித்து சம்பாதிச்ச அத்தனை படத்தையும் நடிகைகளுக்காகவே செலவிட்டது. இதெல்லாம் சாயாதேவிக்கு பிடிக்கலை, அதனால் விவாதத்தை செய்து விட்டார். ஆனாலும் புத்திசாலித்தனமாக வரலட்சுமி தன்னுடைய அம்மாவுடனேயே தங்கிவிட்டார். ராதியாவை கல்யாணம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ராதியா திருமணமான பிறகு வரலட்சுமிக்கு ராதியாவை பிடிக்கலை. ராதியாவை நான் அம்மானு சொல்ல மாட்டேன், சித்தின்னு சொல்ல மாட்டேன், ஆண்டின்னு தான் சொல்லுவேன்னு பகிரங்கமாக பேட்டி கொடுத்தார். அதுக்கப்புறம் வரலட்சுமி யோசனை பண்ணிச்சு, சரி ராதியா சரத்குமார் டிவி சீரியல் எடுக்கிறாரு, அப்பா நடிக்கிறாரு, எதுக்கு நாம் தனியாக இருந்துக்கிட்டோன்னு சொல்லி அம்மாக்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி விட்டார். வரலட்சுமி சரத்குமாருக்கும் ராதியா சரத்குமாருக்கும் உள்ள கருத்து வேறுபாடை நீக்கி சமாதானப்படுத்தியதில் முக்கிய பங்கு வரலட்சுமி சரத்குமாருக்கு உண்டு. அதுக்கப்புறம் அப்பாவுடைய பேச்சை கேட்காமல் மீறி சினிமாவில் நடிக்க தொடங்கினார். போடா போடி என்ற படத்தில் எடுத்த எடுப்பிலேயே சிம்புவுடைய ஜோடியாக நடித்தார். அப்பவும் கிசு கிசுக்கள் வந்தன. வரலட்சுமி விஷாலை நெருக்கமாக காதலித்தார், விஷாலும் வரலட்சுமியை நெருக்கமாக காதலித்தார். ரெண்டு பேரும் காதலிச்சுட்டு லிவிங் டுகெதர் வாழ்க்கையும் பண்ணினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் லட்சுமிகரமாக என்னுடைய வீட்டுக்கு ஒரு மருமகள் வரப்போகிறாள் என்று சொன்னார் விஷால். அதுக்கப்புறம் விஷாலும் ஸ்திரீலோலனாக நடிகைகளை லவ்வுகிற கேரக்டராக இருந்ததுனால ரெண்டு பேருக்குள்ளே பிரிவினை ஏற்பட்டது. அந்த சமயத்தில் நடிகர் சங்க இதில் சரத்குமாருக்கு எதிராக விஷால் போர்க்கொடி தூக்கினார். இருவரும் தனித்தனியாக போட்டி போட்டார்கள். அப்போ பத்திரிகையாளருடைய கேள்விகளுக்கு என்ன இருந்தாலும் எங்கள் அப்பா சரத்குமார் தான் ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால் இருவரும் பிரிந்தார்கள், விஷாலும் வரலட்சுமியும் பிரிந்தார்கள். பிரிந்த பிறகு வரலட்சுமிக்கு நிறைய கேரக்டர்கள் வந்தன. வில்லியா நடித்தார், குணச்சிறுவத்தில் நடித்தார், கதையின் நாயகியாக பல படங்களில் நடித்தார். அப்புறம் தெலுங்குலெல்லாம் போய் நடித்தார். கன்னட படத்துலேயும் முன்னணி கதாநாயகியாக விளங்கினார். இதுக்கு இடையில மும்பையில் ஆர்ட் கேலரி வைத்திருக்கிற நிக்கோலஸை காதலிச்சார். நிக்கோலஸ் வந்து சாதாரண நாள் இல்லை, கோடீஸ்வரர் வீட்டு பையன், ஆயிரக்கணக்கான கோடி சொத்துகளுக்கு அதிபதி. அந்த ஆர்ட் கேலரியில் பழைய காலத்து 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஆர்ட் பொருட்களை எல்லாம் வைத்து விற்பனை செய்து கொண்டிருந்தார். இந்த பெரிய கோடீஸ்வரர்லாம் தங்களுடைய வீட்டில் அந்த புராதன சென்டிமெண்ட்டான சிலைகளை, நூதன பொருட்களை வச்சு அழகு பார்ப்பாங்க.
அந்த கேலரி தான் அவங்க அப்பா நடத்திக்கிட்டு இருந்தார். நிக்கோலஸ் அதை நடத்திக்கிட்டு இருந்தார். நிறைய சினிமா தொடர்பில் அவருக்கு ஜாஸ்தி. நிக்கோலஸ் வந்து அவங்க மாமனார் சரத்குமார் மாதிரி பாடி பில்டர், வெயிட் லிஃப்ட்ரு. ஆனால் என்ன, இப்போல்லாம் பொம்பளைங்க வந்து முடியை கட் பண்ணிக்கிறாங்க ஆம்பளை மாதிரி, ஆம்பளைங்க பொம்பளைங்க மாதிரி சாமியார் மாதிரி விட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி சாமியார் டைப்பில் நம்ம நிக்கோலஸ் தாடியும் மிசையும் வச்சுருக்காரு. திடீரென்று ஒரு தகவல் வந்தது, இந்த மாதிரி ஆர்ட்ஸ் பொம்பையில் ஆர்ட் கேலரி வச்சுருக்கிற நிக்கோலஸை வரலட்சுமி சரத்குமார் திருமணம் செய்ய போகிறார், நிச்சயார்த்தம் மும்பையில் நடக்கு அப்படின்ட்டு. அப்போ திடீர்னு பேட்டி கொடுத்தாங்க, 3 வருஷமாக நாங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு. அவருக்கு 50 வயசுக்கு மேலே, நம்ம வரலட்சுமி சரத்குமாருக்கு 38 வயசுக்கு மேலே. 3 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்தால் என்ன மீடியா கண்ணில் படாமையாக லவ் பண்ணாங்க. சரி, நம்பி தொலைய வேண்டியது தான், நம்பிக்கிட்டோம், லவ்விட்டாங்க. ஆனால் வரலட்சுமி சரத்குமார் பிடித்தாலும் பிடித்தார், புளியும் கொம்பாக பிடிச்சிட்டார். என்ன காரணம்னா, ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்களுக்கு அதிபதி நிக்கோலஸ். நிக்கோலஸும் சாதாரண ஆள் இல்லை. அவர் உலக மாடல் அழகியான ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்டதற்கு இல்லறம் நடத்திய, சந்தோஷமாக இல்லறம் நடத்தியதற்கான சான்றாக அவருக்கு ஒரு மகள் பிறந்தார். அவருக்கு இப்போது 16. அப்பா மாதிரியே மகளும் தான், மகளும் பாடி பில்டர், அதாவது வெயிட் லிஃப்டர். வெயிட் லிஃப்டிங் போட்டிகளில் நிறைய பரிசுகளை வாங்கி குவித்திருக்கிறார் நிக்கோலஸுடைய மூத்த மகள். நிக்கோலஸ் அவருடைய மனைவியை விவாகரத்து செய்த பிறகு நிக்கோலஸுடைய மகள் நிக்கோலஸுடைய பாதி நாள், அம்மாவோட பாதி நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த திருமணத்துக்கும் அவர் வந்திருந்தார். மூத்த மனைவியோட மகள் நிக்கோலஸுடைய மகள் வரலட்சுமி சரத்குமார் நிக்கோலஸ் திருமணத்துக்கு வந்திருந்தார். ஆரம்பத்தில் நிச்சயார்த்தம் நடக்கும்போது சாயாதேவியை மும்பைக்கு அழைத்து போயிருந்தார் ராதிகா சரத்குமார் சரத்குமார். அதற்கு பிறகு பிரதமர் முதல் முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் வரைக்கும் நேரில் போய் இன்விடேஷன் கொடுத்தாங்க, சாயாதேவி அழைத்து போகவில்லை. மாறாக சரத்குமாரும் ராதிகாவும் தான் போயிருந்தாங்க. அதே போல் இந்த திருமணம் ரொம்ப நூதனமாக நடைபெற்றது. முதல்ல தாய்லாந்தில் திருமணம்னாங்க. என்னென்னு பார்த்தா தாய்லாந்து ஆடம்பர கப்பலில் வரலட்சுமி கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு. ஆனால் அந்த தாய்லாந்தில் நடைபெற்ற அந்த திருமணம் ஒரு செட்டப்பு தான். ஏன்னா இது இந்தியாவில் செல்லுபடியாகுது. தாய்லாந்தில் கல்யாணம் பண்ணிட்டு இந்தியாவில் வாழ்ந்தால் எப்படி சரியாக வரும்? அதனால் இந்தியாவிலும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சட்டப்பூர்வமாக தாஜ்குரமண்டலில் வரலட்சுமி கழுத்தில் தாலி கட்டினார் நிக்கோலஸ். திருமண விழாவில் ஆளுக்கு முன்னால் முதல்ல வந்துட்டார் ரஜினி அவருடைய மனைவியுடன். திருமணம் முடிஞ்ச கையோட குத்தாட்டம் போட்டாங்க. அந்த குத்தாட்டத்தில் விசேஷம் என்னென்னா, ரஜினி அவருடைய மனைவி லதாவுடன் குத்தாட்டம் போட்டார். வழக்கமாக ரஜினிகாந்த் தன்னுடைய மனைவி லதா ரஜினிகாந்தோடு வந்தால் ரொம்ப டீசெண்டாக அமைதியாக உட்காந்துருப்பார். முதல் தடவையாக வரலட்சுமி சரத்குமார் கேட்டுக்கொண்டதற்கிணங்க குத்தாட்டம் போட்டார் மனைவியுடன் ரஜினிகாந்த். இது எல்லோரும் வேடிக்கை பார்த்தாங்க. வீடியோவும் எடுக்கப்பட்டது, வீடியோ வலைவலங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. கல்யாணம் தாஜ்குரவுண்டில், ரிசப்ஷன் லீலா பேலஸில். லீலா பேலஸுங்கிறது இப்போது மந்தவெளி பக்கத்தில் இருக்க ஐயப்பன் கோயிலில் பக்கத்தில் இருக்க லீலா பேலஸ் ஹோட்டல், அதுவும் நட்சத்திர ஹோட்டல் தான். அந்த ஹோட்டலில் வச்சு ரிசப்ஷன் அடைஞ்சி முதல்ல தாய்லாந்தில் கல்யாணம், அப்புறம் தாஜ்குரவுண்டில் கல்யாணம், அப்புறம் லீலா பேலஸில் ரிசப்ஷன். இப்போது மும்பையிலையும் ரிசப்ஷன் வைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. இதில் வெஸ்டர்ன் டைப்பில் தான் கல்யாணம் அடைஞ்சி, அதாவது மருதாணி வைக்கிற விழாலாம் நடந்துச்சு. இதில் விசேஷம் என்னென்னா, தங்க செருப்பு கொடுத்துருக்காரு பொண்டாட்டிக்கு. நிக்கோலஸு தன்னுடைய காதல் மனைவி வரலட்சுமிக்கு தங்க செருப்பு கொடுத்துருக்காரு. நம்ம ஊரில் உங்களுக்கெல்லாம் தெரியும், நகை போடுவாங்க, மூக்குத்தி போடுவாங்க, கம்மல் போடுவாங்க, ஒட்டியானம் வரைக்கும் போடுவாங்க. கொலுசு கூட வெள்ளியில் தான் போடுவாங்க. தங்க கொலுசு போடக்கூடாது இன்னும் ஒரு சம்பிரதாயம் இருக்குது. ஏன்னா காஸ்ட்லி உலோகம் வந்து தங்கம், அந்த தங்கத்தை காலில் போட்டு மிதிக்கக்கூடாது. லட்சுமி தங்கம் அப்படின்ட்டு காலில் போட மாட்டாங்க. ஆனால் செருப்பே வாங்கி கொடுத்துருக்காரு நிக்கோலஸ். எந்த தெருவில் போய் நடக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. அதை விட இன்னொரு கிளைமேக்ஸ்னா, எல்லாம் தங்கத்தில். அம்பானி கல்யாணத்துலேயே அம்பானி மகளுக்கு வந்து தங்கத்தில் சேலை செஞ்சுருந்தாங்க. ஆனால் வைர சேலை கொடுத்தாராம் நிக்கோலஸு.
செய்தி போட்டிருக்காங்கப்பா, அதைத்தான் நான் சொல்கிறேன். எப்பா வைரஸ் எல்லாம் எப்படி எனக்கு புரியலையே, வைரம் கல் இல்லை, இந்த புடவையில் பூரா கல்லை வச்சா குத்துமே இல்லை ஐயா, எப்படியோ வைர புடவை கொடுத்துருக்காரு வரலட்சுமிக்கு நிக்கோலஸ் என்று செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு 200 கோடி ரூபாய்க்கு சொத்து எழுதி வச்சிருக்காரு திருமணத்துக்கு முன்பையே வரலட்சுமி சரத்குமார். நாங்கள் ஆடுறதும் பாடுறதும் காசுக்குன்னு எப்பவும் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் இப்போ காசுக்கு தான்ங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் திருமணத்துக்கு முன்பே தன் பெயரில் 100 கோடி ரூபா சொத்து எழுதி வச்சிருக்காரு. அப்புறம் என்ன, பி ஹாப்பி என்ஜாய். அதுக்கப்புறம் பின்னாடி ப்ளஸ்ஸாக நடந்தான்னு நெகட்டிவாக நடந்தானே, 100 கோடி ரூபா சொத்து வந்துருச்சு இல்லை, அப்புறம் என்ன, அப்புறம் நாங்கள் என்ன சொல்லுவோம். வரலட்சுமி நிக்கோலஸை திருமணம் செய்து கொண்டது சொத்துக்காகத்தான் சொல்லுவோமா இல்லையா? எங்கள் சம்பிரதாயப்படி, அதாவது அங்கே தெற்க சரத்குமார் சார்ந்திருக்கிற சமூகத்தில் என்னென்னா கல்யாணம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். எப்படின்னா மணமகன் 10 பைசா செலவு பண்ண வேண்டியதில்லை, தாலி மட்டும் அவர்கள் செய்தால் போதும், வரதட்சணை சீர்வரிசை சொத்து காரு மோட்டர் பைக் எல்லாம் மணமகள் விட்டார் தான் மணமகனுக்கு செய்வாங்க. இங்கே என்னடானா வரலட்சுமி சரத்குமார் கல்யாணத்தில் தலைகளாக நடந்திருக்கு, மணமகன் தான் மணமகளுக்கு சீர்வரிசை சொத்து நகை புடவை எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. நம்ம சரத்குமார் கையை வீசிட்டு போய் நின்றார், ஏன்னா நடிகை இல்லை, என் மக நடிகை இல்லை, நடிகை கல்யாணம் பண்ணிக்கிறில்ல, அப்போ நீ தான் செலவு பண்ணு சொல்லிட்டு சரத்குமார் நல்லா பந்தாவா வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டையில் நின்றுட்டார், தாய்லாந்துக்கும் போயிட்டு வந்தார். இந்த திருமணத்தில் மீடியாக்காரங்கள் 100%க்கு இன்விடேஷன் கொடுக்கல, பத்திரிகைக்காரங்களுக்கு கொடுக்கல, விரல் விட்டு எண்ணுகிற ஒரு 5 பேருக்கு மட்டும்தான் இன்விடேஷன் கொடுத்தாரு. ஏன்னா சரத்குமார்கிட்ட காசு இல்லையா, பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினா காசு வைக்கணும், அவங்களுக்கு சோத்தை போடணும், எதுக்கு செலவுன்னு விட்டுட்டாராம். ஏன்னா ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து நிக்கோலஸ்ட காசு கேட்க முடியாது, அதனால் இதுவரைக்கும் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு அழைப்பு வரவில்லை. அதே மாதிரி ரிசப்ஷனுக்கும் அழைப்பு இல்லை, திருமணத்துக்கும் அழைப்பு இல்லை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நடிகர் டைரக்டர் சங்கர், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்தார். திருமணம் செய்த கையோடு மகளையும் மருமகனையும் அழைத்து கொண்டு பத்திரிகையாளர்களை சந்தித்தார், நட்சத்திர ஹோட்டலில் சந்தித்தார், சாப்பாடு போட்டார். அதே போல் நடிகர் அர்ஜுன் மகள் ஐஸ்வர்யா தம்பி ராமையா மகன் உமாவதியை கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ண கையோடு பிரசாத் லேபு தேட்டரில் மணமக்களை வாழ்த்தி எல்லோரும் பேசினாங்க, மணமக்களை அறிமுகப்படுத்தி வைத்தார் பத்திரிகையாளர்களும், அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டார். ஏனென்று சொன்னால் சினிமாக்காரர்களை வாழ வைத்தது பத்திரிகைக்காரர்கள். சினிமாக்காரங்களை கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தது தமிழ் பத்திரிகையாளர்கள். அந்த நன்றி தெரிவிப்பதற்காக பத்திரிகையாளர்களை சந்திப்பார்கள் மணமனுடைய தாய் தந்தையர். ஆனால் இதெல்லாம் கிடையாது, ஏன்னா சரத்குமார் அதெல்லாம் கிடையாது, அந்த மரபை மீறிய மனிதர் அவர், பெரிய மனுஷன். அதனால் அவர் வந்து ரிசப்ஷனுக்கு அண்ணாமலையும் போயிருக்கார், பாரதிய ஜனதா கட்சி தலைவர். அதே போல் தேர்தலில் திமுக வேட்பாளர் எதிர்த்து போட்டிட்டார் ஆதியா சரத்குமார். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் முதல்வர் தன்னுடைய மகன் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினுடன் வந்து மனைவியுடனும் வந்து வாழ்த்தியிருக்கிறார். இது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. சரத்குமாருக்காக வரலனாலும் ராதிகாவுக்காக வந்திருப்பாங்க, ஏன்னா ராதிகா சன் டிவியில் ஆரம்பத்திலிருந்து டிவி தொடர்கள் எடுத்து லாபத்தை சம்பாதித்தவர், லாபத்தை கொடுத்தவர், அந்த அடிப்படையில் வந்திருக்கலாம். மற்றபடி கல்யாணம்னா பிரம்மாண்டம்தான், அதில் எந்தவித சந்தேகமே இல்லை. தமிழ் சினிமா வரலாற்றில் வரலட்சுமி சரத்குமார் கல்யாணங்கிறது வரலாற்றில் இடம்பெறும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாய்லாந்தில் கல்யாணம், கப்பலில் கல்யாணம், நட்சத்திர ஹோட்டலில் கல்யாணம், இன்னொரு நட்சத்திர ஹோட்டலில் வரவேற்புன்னு வேறு எந்த நடிகையர் நடிகையும் இவ்வளவு பந்தாக காட்டியதில்லை. கடைசியாக உறுதியாக என்னென்னா, நம்முடைய ரீசெண்ட் வாய்ஸ் சேனல் சார்பில் நிக்கோலஸும் வரலட்சுமியும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று வாழ இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துகிறோம். உங்கள் சார்பில் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.